AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், கடந்த சில நாட்களா ஒரு சில காய்கறிகளோட விலை வந்து சற்று அதிகரித்து காணப்பட்டது. இப்ப வரத்து அதிகரிப்பால விலை குறைந்திருக்கு. தற்போதைய காய்கறிகளோட விலை நிலவரம் என்னவா இருக்கு? திலகவதி பிரியா, கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளுடைய விலை சற்று குறைந்து காணப்படுகிறது. இது பொதுமக்களுக்கு ஆறுதலாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை தக்காளி, பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடந்த ஒரு வாரமாக அதிகரித்து வந்தது. குறிப்பாக ஒரு கிலோ தக்காளியின் விலை 60 முதல் 70 ரூபாய்க்கு வரை விற்கப்பட்ட நிலையில் இன்று 50 ரூபாய் என சரிந்திருக்கிறது. அதே போன்று பீன்ஸ் ஒரு கிலோ 250 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 100 ரூபாய் விலை சரிந்து 150 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று கோயம்பேடு சந்தையில் மிளகாயின் விலை மட்டும் இன்று சற்று ஏற்றம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றபடி முள்ளங்கி, முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய் உள்ளிட்டவற்றின் விலை எந்தவிதமான ஏற்றமும் இன்றி நேற்றின் விலையை போன்று விற்கப்படுகிறது. இது குறித்து நேரடியாக தினந்தோறும் காய்கறிகளை வாங்க வரும் சிறு வியாபாரி பூபாலன் அவர்களிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. காய்கறி விலையேற்றம் அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரமாக இருந்தது, அதனால எவ்வளவு பாதிச்சிங்கன்னு சொல்லுங்க. வியாபாரி சார்பாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பொதுமக்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஒரு வாரத்து கூட இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், நல்லா இருக்குது. இது போன்ற காய்கறி விலை ரொம்ப கம்மியாகனா இது போன்ற வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு எங்கள் வியாபாரி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் போன வாரம் வாங்கும்போது என்னென்ன காய்கறிகள் விலை அதிகமாக இருந்தது, என்னென்ன காய்கறிகள் வாங்க முடியாத அளவுக்கு இருந்தது, இன்னைக்கு அதோட விலை எவ்வளோ இருக்குது? பச்சை மிளகாய் எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து 120 ரூபாயிலேருந்து 100 ரூபாயில் 120 ரூபாய் வரைக்கும் இருக்குது இன்றைக்கி பச்சை மிளகாய் விலை. அது பீன்ஸ் விலை குறைஞ்சிருக்குது. சில முன்ன ஒரு வாரத்துக்கு முன்னே இருந்தது கூட இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. இது போன்ற விலை கம்மியான வந்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுக்கு மனநிறைவு கொடுக்குமென்று மூலமா தெரிவிச்சுக்கிறாங்க. திலகவதி, தொடர்ச்சியாக வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு ஒரு நாளைக்கு 4500 டன் காய்கறிகள் வருகிறது. இந்நிலையில அதனுடைய விலை குறைவதற்கு காரணமாக வரத்து அதிகரிப்பு காரணம் என கூறப்படுகிறது. குறிப்பாக வெளி மாநிலங்களில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய லாரிகளுடைய வரத்தும் அதிகரித்துள்ளதன் காரணமாக வரும் நாட்களில் காய்கறிகளின் விலை மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.